எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச இந்த முட்டைத்தியல் ரெசிபி இப்போ நம்ம ஆச்சி மசாலா எல்லாம் யூஸ் பண்ணி சூப்பராக பண்ண போகிறோம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஆச்சி நெக்ஸ்ட் ஜென் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான எக்தியல் ரெசிபி பண்ண போகிறோம். நான் உங்கள் செஃப் விஜயராகவன். நான் சாப்பிட்டது வந்து சின்ன வயசில் எங்கள் பாட்டி என்ன குற்றாலத்தில் இருந்தாங்க. ஸோ அங்கே நான் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ண ரெசிபி, அட்லீஸ்ட் ஒரு 20-25 வருஷம் இருக்கும் நான் அதை ஃபஸ்ட்டு சாப்பிட்டது. இன்னும் எனக்கு மைண்டில் அது அப்படியே ஞாபகம் இருக்குது. அதை எப்படி இன்றைக்கி நம்ம ஆச்சி மசாலா எல்லாம் யூஸ் பண்ணி அதே டேஸ்ட்டில் அவங்க வீட்டில் நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான வீடியோ. ஸோ எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச இந்த முட்டைத்தியல் ரெசிபி இப்போ நம்ம ஆச்சி மசாலா எல்லாம் யூஸ் பண்ணி சூப்பராக பண்ண போகிறோம். வீடியோ போகலாமா? சமைக்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம முட்டையை அவிக்க போகிறோம். இப்போ முட்டை அவிகிற டைம் வந்து பார்த்திங்கன்னா 10-12 நிமிஷம் தான். இதான் ஸ்டாண்டர்ட் ஹோட்டல்ஸில் இருக்கட்டும், இதாக இருக்கட்டும். சாஃப்ட் பாயில்டுக்குனா ஒரு 6-8 மினிட்ஸ். பட் ப்ராப்பர் அவிச்ச முட்டை நம்ம இந்தியன் சமையலுக்கு வந்து 12 நிமிஷம் வேகணும் தண்ணியில். நிறைய பேர் வீட்டில் அவிப்பீங்க, உரிக்கும்போது துண்டு துண்டாக போயிடும். ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுற என்ன பண்ணுவோம்னா, ஹோட்டலில் கொஞ்சம் சால்ட் போடுவோம், வினிகர் போடுவோம், சால்ட்டும் போடலாம். ஸோ இப்போ முட்டை வேகிற கேப்பில் நம்ம வந்து தேங்காய் வறுக்க போகிறோம். இந்த தேங்காய் வறுக்கிறது தான் அதோட மெயின் சீக்ரெட்டே. கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் தேங்காய் போட்டுக்கலாம். எடுத்து வச்சதில் மிளகாய் வத்தல் அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. பூண்டு நம்ம முழுசாக பீல் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் ஒரு 5-6 பீஸ் அதே போட்டுக்கோங்க. இஞ்சியில் நீளமாக நறுக்கிறது வந்து தாளிக்க போகிறோம். அதனால் இந்த ஃபஸ்ட்டு ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சியை கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் தேங்காய் அந்த ஒயிட் கலர் போய் கொஞ்சம் ப்ரௌன் வந்தோடனே அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு சிலது வெள்ளையாக இருக்கும், சிலது ஒயிட்டாக இருக்கும், அது சரியாக வராது. ஸோ ஃபஸ்ட்டு மனமும் சுவையும் நிறைந்த நம்ம ஆச்சி மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவு போடுங்க. அவ்வளோதான். காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 1-1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆச்சி தனி மிளகாய்த்தூள். ஸோ கோகோனட் கலர் பாருங்கள், ஒரு டார்க் ப்ரௌன் வந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா போட்டதுனால திரும்ப லைட்டாக ஒரு ஸ்லோ ரோஸ்டிங், இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கோங்க. சூடோடு அரைச்சோன்னா, வீட்டில் மசாலா அரைக்கும் போதெல்லாம் ரைஸ் மில்லில் அரைச்சிட்டு ஆற வைப்போம்ல, அது எதுக்காகனா அந்த மசாலா கருத்துரும் சூடோடு அரைச்சினா. ஏன்னா மிக்சியும் ஹீட்டாக இருக்கும், மசாலாவும் சூடாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நல்லா ஆற வைப்போம். இந்த மாதிரி ஃப்ளாட்டாக போட்டுக்கோங்க. பதக்கிற கேப்பில் நம்மளோட முட்டை 12 மினிட்ஸ் பாயில் ஆகி ரெடியாக இருக்குது. இதையும் ஆஃப் பண்ணிடலாம். ஹோட்டலில் என்ன பண்ணுவோன்னா, இந்த முட்டை பாயில் ஆனவுடனே எடுத்து அதை கோல்டு வாட்டரில் போட்டுருவோம். கோல்டு வாட்டர்னால் நீங்கள் நார்மல் உங்கள் டேப் ரூம் டெம்பரேச்சர் வாட்டரில் போட்டிங்கன்னா அந்த ஷெல் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா முட்டையில் வந்து உள்ளே நிறையா லேயர்ஸ் இருக்கும், அது கரெக்டாக அதுலேருந்து பீல் ஆகி வந்தால் தான் உங்களுக்கு உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது நீங்கள் கோல்டு வாட்டரில் போட்டிங்கன்னா அந்த ஷெல்லுலேருந்து எக்கில் இருக்கிற லேயர்லாம் ஈஸியாக செப்பரேட் ஆகும். ஸோ நீங்கள் முட்டை வந்து உடையாமல் ஈஸியாக உரிக்கலாம். ஸோ நல்லா ஆறிடுச்சு. இப்போ அது மிக்சி ஜாரில் போட்டுருங்க. மிக்சி ஜாரில் ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது. தண்ணி இருந்துச்சுன்னா அதோடய ஃப்ளேவர் டைல்யூட் ஆகும். ரெண்டாவது, இந்த மசாலா வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். அது பாட்டுக்கு ஒரு 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது, ஃப்ளேவர் மாறாது, அப்படியே இருக்கும். தண்ணி இருந்துச்சுன்னா அந்த இதெல்லாம் போயிடும். சப்பாத்தி கூட சாப்பிட்டா சும்மா சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சிடலாம். அரைச்சதுக்கப்புறம் நம்ம கிரேவி சமைக்க ஆரம்பிக்கலாம். ரொம்ப ஸ்பெஷாலிட்டியே வந்து இந்த மண்சட்டியில் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ கொஞ்சம் தேங்காய் திரும்ப ஊற்றிக்கலாம். ஸோ எண்ணெய் காஞ்சிருச்சு, ஒரு ஸ்பூன் அளவு கடுகு அந்த பூண்டு போட்டுக்கோங்க. அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி, அந்த மாதிரி நறுக்கின சின்ன வெங்காயம் அரைச்சி வச்ச நம்மளோட மேஜிக் பேஸ்ட் அதை போட்டுடலாம். தியல் சூப்பரான ஒரு நல்ல கலருங்க. போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக புளி தண்ணி, இது வந்து ஒரு ஆப்ஷனல் தான், கொஞ்சம் போட்டிங்கன்னா பேலன்ஸாக இருக்கும். அவ்வளோதான். நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சாலும் திரும்ப அது கொதித்து அந்த எண்ணெய் வெளியில் வரணும், அதுக்கு கொஞ்சமாக தண்ணி. இப்போ அது நல்லா கொதிக்கட்டும். இப்போ முட்டையை டைரெக்டாக போடலாம், ஆனால் போட மாட்டோம். ஏன்னா நாங்கள் தான் பெரிய செஃப்பாச்சு. என்ன பண்ணுன்னா முட்டையை லைட்டாக கீறணும். ஸோ என்னாகும், நம்ம போடுற அந்த கிரேவி வந்து உள்ளே ஃபுல்லாக சோக் ஆகி நல்லா உங்களுக்கு ஒரு சூப்பர் டேஸ்ட் கிடைக்கும். லைட்டாக கீறி வச்சுக்கோங்க. இந்த ட்ரிக்கெல்லாம் செஞ்சு உங்கள் வீட்டில் உங்கள் மாமனார் மாமியாரெலாம் போட்டு கலக்க போகிறீங்க எனக்கு நல்லா தெரியுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கிரேவி பாருங்கள், சைடில் ஃபுல்லாக ஆயில் வந்துடும். ஸோ இப்போது அந்த பச்சை வாசனெலாம் போய் நம்ம ஆயில் அந்த மசாலா ரெடின்றதாக அர்த்தம். இப்போது எக் உள்ளே வச்சிடலாம். கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள், போட்டு உடச்சிடாதீங்க.
அப்புறம் ராகவன் தான் சொல்லிக் கொடுத்தாரு, நான் அவர் சொல்லி கேட்டு தான் மிக்ஸ் பண்ணேன், முட்டை உடஞ்சிருச்சுன்னு இணைய பழகி போட்டுறாதீங்க. கொஞ்சோண்டு சால்ட், லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு ஜாகிரி, ஒரு சின்ன அளவுக்கு ஜாகிரி. இது வந்து கொஞ்சம் அந்த காரம் அந்த புளிப்பு போட்டோம்ல அதை பேலன்ஸ் பண்ணும். கிரேவிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ அந்த முட்டை நல்லா கிரேவியில் கொதிக்கணும். அவ்வளோதான், ஃபைனல் ஸ்டேஜ் ஃபினிஷிங் டச்சுக்கு கொஞ்சமாக ஆச்சி, மிளகுத்தூள், இது வந்து உங்கள் காரத்துக்கு தேவையான போட்டுக்கோங்க கொஞ்சமாக. எனக்கு ரொம்ப பிடிச்ச மல்லி இலை. கடைசியாக அப்படியே வாயில் தண்ணி வருதுன்றது எனக்கு அப்படியே தெரியுது. ஸோ செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவுக்கு நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுறேன். அடுத்தடுத்து என்ன வீடியோ வேணுன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சஜஷன்ஸ் எது அதிகமாக இருக்கோ அதை பொறுத்து நம்ம அடுத்த வீடியோஸும் போடலாம். ஸோ ஆச்சி நெக்ஸ்ட் ஜென் குக்கிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் உங்கள்கிட்டருந்து விடைபெறுறது செஃப் ராகவன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃபார் ஆல்சோ மோர் குவிக் அண்ட் ஈஸி ரெசிபீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஆச்சி நெக்ஸ்ட் ஜென் குக்கிங். இந்த ப்ராடக்ட்டை ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண லாக் ஆன் டு www.aachifoods.com.